உங்களையெல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சுயம் எனும் சுயசார்பு கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கும் 5 நாள் வீட்டு செயல்முறை பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டுட்டீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 பேருக்கு மேலே இது புக் பண்ணி உங்கள் வீடுகளையும் உங்கள் குழந்தைகள்டையும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தியிருக்கோம், நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்கியிருக்கோம். இந்த வகுப்பின் மூலம் சொல்லல செயல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. 77 கான்செப்டை எடுத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தை வளர்ப்பில் எப்படியெல்லாம் உங்கள் குழந்தைகளை லாக்டவுனில் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு எப்படி என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், என்னென்ன உணவு முறைகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது 77 கான்செப்ட் போட்டிருந்தோம். இந்த 5 நாள் வகுப்பில் பங்கு பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த 77 கான்செப்டில் அப்படி தான் நாங்கள் ஏற்படுத்தியிருக்க இந்த மாற்றத்துக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எண்ணம் தான். நாங்கள் எங்களோட எண்ணம் தான் சொல்லாயிருக்கு, சொல் தான் செயலாக்கியிருக்கோம். அந்த செயலை நீங்கள் வந்து பழக்கமாக்கி வழக்கமாக்கியிருக்கிறது உங்களால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த உங்களோட ஆதரவு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கவே முடியாது. 77 கான்செப்ட் மாதிரியே தான் இப்போ வந்து நிறைய வியூவர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால 6-12 இயர்ஸ்க்கான வீடியோஸ் போடுங்க மேடம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதற்காக இப்போ இந்த 7 நாட்களும் 6-12 இயர்ஸ்க்கான 12 இயர்ஸ் குழந்தைகளுக்கான வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க பேரண்ட்ஸ். நான் இது போடுறதுக்கு என்னோட நிறைய அலுவல் காரணமாக இது போடுற தாமதமானதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய டைட் ஷெட்யூல்டு ஒர்க் இருந்தனால தான் என்னால் டக்குன்னு போட முடியல. ரொம்பவுமே லேட்டாக தான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6-12 இயர்ஸ் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது வந்து 2-5 இயர்ஸ் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் இது அடுத்த லெவல். அப்போ இந்த குழந்தைகளை நம்ம என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் 7-7 கான்செப்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மண்டேக்கான ஆக்டிவிட்டீஸாக நம்ம வந்து குழந்தைகிட்ட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம யோகா, அதாவது சுவர் இருந்தால் தான் சுத்திரம் இல்லைங்களா. அப்போ சின்ன குழந்தையிலிருந்தே நல்ல நல்ல ஹேபிட்வல் பழக்கணும் குழந்தைகிட்ட. அவங்களோட பிஹேவியரை நல்லா வாட்ச் பண்ணணும். பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்களே முதல் ஆசான், ஆசிரியர்களே இரண்டாவது பெற்றோர் இல்லைங்களா. அதனால் பெற்றோர்கள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசணும். நாம் ரோல் மாடலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைகளும் கற்றுக்குவாங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தாமே போதும், ஆனந்தம் நம்மளை தேடி கட்டாயம் வரும். அப்போ ஆனந்தமாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே நம்ம உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. அப்படி வந்து இந்த மண்டேக்கான ஆக்டிவிட்டீஸாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூரிய நமஸ்காரம். குழந்தைங்களா, குட்டீஸ் ரெடியாக இருக்கீங்களா? டீலுக்கு ஓகேவா? சரி, நாம் இப்போ வந்து சூரிய நமஸ்காரம் ஏர்லியராக ஃபஸ்ட்டு தூங்கணும். அப்போ தான் ஏர்லியராக நம்ம எந்திரிக்க முடியும். குழந்தைகளை வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க மொபைல் யூசேஜுக்கு தடை பண்ணுங்கள். அவங்க ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும், அதில் ஈடுபடுத்தலாம். இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட டே கண்டிப்பாக என்கேஜாக இருக்கும். மற்ற சிந்தனைகள் அவங்களுக்கு போகவே போகாது. அப்போ வந்து பழக்கத்தை நாம் உருவாக்குவது வந்து நம்ம பெற்றோராகிய கடமை. நாம் முதல் நிறைய இந்த மாதிரி மொபைலுக்கு கெஜெட்ஸ்க்கெல்லாம் அடிமையாகாமல் நாம் இருந்தோம்னா நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி லேர்ன் பண்ணிக்குவாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூரிய நமஸ்காரம். அப்போ வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் இதுதான் வந்து ஒரு ஆணிவேர். நம்ம மூதாதையர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரத்தில் இருக்க 12 ஆசனம் மொத்தம் வந்து 24 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு குழந்தைகளும் ஏர்லியராக காலையில் எழுந்திரிச்சு இந்த ஆசனாஸில் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத குழந்தைகள் இந்த ஏஜில் கண்டிப்பாக கற்று வச்சுக்கணுங்க. காலையிலையும் மாலையும் இந்த செய்யலாம், எவ்வளோ முறை வேணாலும் செய்யலாம். முறைப்படி கற்று வச்சுக்கோங்க. ப்ராப்பராக இதை லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஆசனாஸை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆஃப் சைல்டுஹுட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-5 இயர்ஸ் வந்து சைல்டுஹுட் ஏஜ், அதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6-12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ், 13-19 வந்து டீனேஜ்,
இந்த இடைப்பட்ட மிடில் ஏஜ் குழந்தைகளை ப்ரீ டீனுன்னு சொல்லுவாங்க, இல்லை ட்வீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க வந்து துருதுருன்னு இருப்பாங்க. சோஷியல் அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும். இந்த குழந்தைகள் வந்து எப்போவுமே ஒரு புது ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு இருப்பாங்க. நியூ திங்ஸை ஹேண்டில் பண்ணுறது, புதுசான ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணுறது ரொம்பவுமே விரும்புவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், சுதந்திரம் விரும்புவாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறனால பசங்கன்னா இந்த ஆட்டோமொபைல், இந்த மாதிரி ரொபாட்டிக், இந்த மாதிரிலாம் ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிக்கும். பெண் குழந்தைகளுக்கு இந்த மெஹந்தி போடுறது, இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அவங்க வந்து ஆர்ட்ஸில் ட்ராயிங், க்ரியேட்டிவ் கோலம் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. எதிர்பாலினரம் கண்டிப்பாக இவங்க ஏஜுக்குள்ள வந்து ஒரு கவர்ச்சி. கண்டிப்பாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒர்க்காக வரும். இப்போ நம்ம வந்து 77 கான்செப்ட் 2 to 5 இயர்ஸ்க்கான குழந்தைகளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குழந்தைகளுக்கான அந்த வீடியோவோட லிங்க் நாங்கள் போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 to 12 இயர்ஸ் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அந்த குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வளர்ச்சி, இல்லை அவங்க இந்த ஸ்டேஜிலிருந்து குழந்தை பருவிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ டீன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ட்வீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏஜ் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும், ஃப்ளூயன்ட் டாக் இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், நியூ திங்ஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இது பண்ணுவாங்க. உணர்வு பூர்வமாக செய்யுங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக அந்த விஷயங்கள் உங்களிடம் வந்து சேரும். உங்களோட கேரக்டர்லேயே அந்த விஷயங்கள் உள்வாங்கணும். இந்த நொடியில் வாழ கற்றுக்கொள்வோம், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பயிற்சி பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ மண்டேக்கான அடுத்த ஃபுட் என்ன நம்ம பார்ப்போம். பூசணிக்காய் ஜூஸ், அதாவது இது வந்து நம்மளை ரொம்பவுமே ரீஃப்ரெஷ் பண்ணும். இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது உடல் குளிர்ச்சிப்படும், டைஜஸ்ட் ஈஸியாக ஆகும், உடல் கழிவுகள் ஈஸியாக வெளியேறும். இது வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் எல்லா ஏஜ் குரூப்பும் கொடுக்கலாம். பூசணிக்காய் ஜூஸ் வந்து மூளையை வளப்படுத்தும். குழந்தைகளுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த ஜூஸை வந்து நீங்கள் கொடுங்க. மண்டேக்கான இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஜூஸ். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காயை தோலை சீவிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து லேசாக உங்களுக்குள்ளே வந்து அது பார்த்திங்கன்னா அப்படியே வடிகட்டி குடிக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம அப்படியே குடிங்க. இல்லை வந்து இன்னும் இனிப்பு சுவையாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது கூட கரும்பு சர்க்கரை இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி சத்தான எதே சாப்பிட்டாலும் ஒரு சத்தான உணவு முறை குழந்தைகளுக்கு கட்டாயம் ஒரு பழக்கத்தில் கொண்டு வாங்க. நாம சாப்பிட்ற ஃபுட்டு என்ன, என்னென்ன சத்துக்கள் இருக்கு, நம்ம ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெளிவோட நம்ம புரிய வைக்கணும். குழந்தைகளுக்கு டெய்லி ஃபுட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி, அதாவது இயற்கை சார்ந்த உணவு முறைகளை கொடுக்கறது ரொம்பவுமே ஆரோக்கியப்படுத்தும். குழந்தைகள் மட்டும் இல்லை, நம்ம அனைவரும் இந்த மாதிரி முறையை பின்பற்றுவோம். தேவையில்லாமல் உபயோகமற்று இல்லை ஒரு முறையுமே பயன்படுத்தி வீணாக தூக்கி போட்ட பொருட்களை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாங்க. குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் டீயெல்லாமே நம்ம மாற்றலாம். நாம் இந்த வீடியோவில் அதாவது கோகோனட் ஷெல் அதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இன்றைக்கான மண்டேக்கான டாபிக் கோகோனட் ஷெல், சரிங்களா? தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்தி என்ன மாதிரி கிராஃப்ட் நீங்கள் செய்ய முடியுமோ அந்த இன்றைக்கி செய்யுங்க. அதுக்கான இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து குக்கிங் நீங்களே குட்டீஸ் நீங்கள் சமைக்க போகிறீங்க. இந்த 77 கான்செப்டில் டெய்லி குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸ் உங்கள் கிளாஸ் போக, அதாவது ஆன்லைன் கிளாஸ் போக இருக்கிற நேரத்தில் இல்லை ஈவினிங் டைம் அந்த மாதிரி இன்பிட்டிவின் கேப்பில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே என்தூஸ்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட்டில் நீங்கள் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இயற்கை உணவு நீங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறீங்க தங்கங்களா. அதாவது நம்ம வந்து அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கொடுத்துருக்கிற உணவு வந்து வந்து பார்த்திங்கன்னா உன்னதமான உணவுன்னு பார்த்திங்கன்னா பழங்கள். நம்ம அப்படியே ராவா எல்லாமே எடுத்துக்கும் போது அந்த உணவுகளுக்கு காய்கறிகள் ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே இயற்கை சார்ந்த உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் பலப்படும், மனமும் பலப்படும், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உற்சாகமாக இருக்கலாம், என்றும் இளமையாக இருக்கலாம். இது வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இன்றைக்கி வந்து இயற்கை உணவில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இயற்கை உணவில் ஒரு இனிப்பு வகையை செய்ய போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? இது வந்து நிறையா இருக்குது. அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான இனிப்பு வகை, அதாவது இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் இனிப்பு வகைகள் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வயது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் குழந்தைகளுக்கு வீட்டு வேலை நம்ம வந்து சொல்லி பழக்கப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா இந்த ஏஜ் குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாதான் தன்னையும் சுத்தமாக வச்சுக்கணும், தன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். பணத்தோட அருமை தெரியணும். நம்ம சுற்றுப்புறத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து நிறைய பொருட்களை தூக்கி வீசி போட்டு குப்பையில் வந்து எல்லா குப்பை கடங்காக பார்த்து நிறைய நோய்கள் இதனால் ஏற்படுது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுப்புறத்தை மட்டும் இல்லை நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த ஏஜ் குழந்தைகளுக்கு தன் வேலையை தானே செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த வேதிக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய மனோநிலையில் இப்போருந்தே நம்ம குழந்தைய கண்டிப்பாக வளர்த்தலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, புரியுதுங்களா. அதுக்காகத்தான் இந்த வேலைகளை அவங்க அப்போ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ஃபோக்கஸ்டாக பண்ணுவாங்க. ஒரு சாதாரண ஒரு வேலை தான், இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்ய பழக்கப்படுத்தலாம். இன்றைக்கி திங்கட்கிழமைக்கான ஆக்டிவிட்டீஸாக உங்களோட துணிகளை இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க துணிகளை நீங்களே துவைச்சு எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த பொருளோட மதிப்பை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் குழந்தைகளுக்கு தன் வேலையை தானே செய்ய பழக்கப்படுத்துங்க. இன்றைக்கான திங்கட்கிழமைக்கான ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் வந்து ஹவுஸ்ஹோல்டு ஆக்டிவிட்டீஸாக குழந்த பண்ண போகிறது பார்த்திங்கன்னா துணிகளை துவைத்தல். அதாவது துணியை தானே நீங்கள் சோப் போட்டு அலாசி காய போடு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ராயிங். ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைகள் விரும்பி செய்வாங்க. எவ்வளோ நேரம்னாலும் சரி வாட்டர் கலர் க்ரியான்ஸ் இந்த மாதிரி பென்சில் எல்லாம் கொடுத்துட்டா ட்ராயிங் தூள் கலப்புவாங்க எங்கள் குட்டீஸ் எல்லாருமே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ராயிங்கை ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு இயற்கை சார்ந்தோ இல்லை என்ன ஒரு அது பிடிக்குமோ அந்த வகையான ஒரு ட்ராயிங். 6 to 12 இயர்ஸ் குழந்தைகளுக்கு நம்ம வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு அதாவது இந்த லாக்டவுனில் இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், அதாவது அவங்களோட கிளாஸ் போக நிறைய பேர் மொபைல் அடிக்ஷனில் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களையெல்லாம் அதிலிருந்து விடுவிக்கிறது நிறைய பேரண்ட்ஸ் ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து ஒன் டேயில் வந்து ஃபுல்லாக என்கேஜ்டாக அதாவது அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது அவனுக்குள்ள தனித்திறமை அவனுக்குள்ளே இருக்கிற இயல்பு நிலை வந்து மேலோங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைகள்கிட்ட வந்து இருக்கிற டைமிங்கை வந்து நிறைய நேரம் பேரண்ட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த 3 days 3 concept நாங்கள் அப்படி தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். 6 to 12 இயர்ஸ்க்கான குழந்தைகளுக்கான 3 days free classes பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த லாக்டவுனில். அதுலேயும் நிறைய பேர் 3000-4000 பேர்த்துக்கு மேலே புக் பண்ணி அந்த கிளாஸில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் அதிகப்படுத்துறது. உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் எப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தனித்திறமையும் கலையும் நம்ம வளர்க்கணுங்க. இந்த மாதிரி லாக்டவுனில் குழந்தைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரண்ட்ஸ் நிறைய கவலைப்பட்டுருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்படி இந்த டைமிங்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் எழுத்து பயிற்சி, அதாவது சரியான கையெழுத்துகள் வராமல் இருக்கலாம் தமிழோ ஆங்கிலமோ, அதை எப்படியெல்லாம் அவங்களுக்கு அழகான ஹேண்ட் ரைட்டிங் அதாவது திரும்ப திரும்ப அவங்களுக்கு எழுதி எழுதி ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம். அது போக குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா புதிய மொழிகள் கற்றுக் கொடுக்கலாம். அது நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கலைகளை நிறைய ஆர்வம் இருக்கும், அதாவது ட்ராயிங் பெயிண்டிங் அந்த ஒர்க்குகளையெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்தலாம். அப்போ தனக்கே தெரியாமல் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை உண்மையான ஒரு கல்வி அப்படிங்கிறத குழந்தைகிட்ட இருக்கிற தனித்திறமையை ஊக்குவிக்கணும், அதுதான் உண்மையான கல்வி. அப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன மாதிரி ஒரு தனித்தன்மை இருக்குது, அவங்ககிட்ட இருக்க உண்மையான ஸ்கில் என்ன அப்படின்னு ஆஸ் அ பேரண்ட்டை நாமளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த குழந்தைகிட்ட இருக்கிற விஷயங்கள் அவங்களோட ஆசைகளை தெரிஞ்சு வச்சு நீங்கள் அவங்கள அதை எல்லாமே வந்து
பாசிட்டிவ் நல்ல விஷயங்களை நீங்கள் ஊக்கப்படுத்தணும். அவங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் கூடவே இருந்து, அதாவது மீனை பிடித்து குழந்தைகள் கையில் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் குழந்தைகள், சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலமாகட்டும் கணிதமாகட்டும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லாம் நிறைய வீக்காக இருப்பாங்க, அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். சரிங்களா, நிறைய வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஒரு ஒரு நெல் எப்படி வளருது, எப்படி பயிராகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அதேமாதிரி தன் வேலையை, வீட்டில் இருக்கிற சின்ன ஒரு பொருள் ரிப்பேர் ஆனாலும் அதை சரி பண்ணணும், பணத்தோட மதிப்பு தெரியணும், சேமிப்பின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கார்டனிங் ஒர்க்கெல்லாம் குழந்தைகள் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறைய ஈடுபாடு, ஃபிசிக்கலாகவும் சரி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நேரடியாக குழந்தைகளை போய் சேருது. இதன் மூலம் அவங்க ரொம்பவுமே மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆவாங்க, நிறைய டிப்ரெஷன் எத்தனையுமே காணாமல் போயிடும். பெரியவங்களாகட்டும் எல்லாரும் அந்த கார்டனிங் ஒர்க், அதாவது வீட்டிலேயே நாம குழந்தைகள் வந்து வீட்டுக்கு உபயோகமான அந்த விதைகளை போட்டு அவங்க வளர்த்து அதுக்கு நம்ம சமையலுக்கு பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை யாரையும் சார்ந்து வாழாமல் தனக்குத்தான தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடிய வீட்டு செயல்முறை பயிற்சிகள் கட்டாயம் இந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி முறையில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் மிக்க நிறைய ஒரு ஒரு முன்னேற்ற தகுந்த ஒரு நல்ல எண்ணங்களை அவங்களுக்குள்ள கண்டிப்பாக க்ரியேட்டிவ் ஆகும். ஒரு நாளை வந்து அவங்க பஞ்சுவாலிட்டியாக அழகாக பிளான் படி அந்த டேவை போகும்போது ரொம்ப ஆத்ம திருப்தியோடு நாமளும் இருப்போம், குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து டெய்லியும் இப்போது குழந்தைகளுக்கு வெளியே இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை தானே செய்ய வைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா வெளி இடங்களுக்கு வந்து ஷாப்பிங், அதாவது மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் என்ன விலை எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு அந்த வாங்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். பேங்க்கு கூப்பிட்டுட்டு போகிறது, போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டைரெக்டாகவே அதை லேர்ன் பண்ண வைக்கலாம். எப்படி பேங்க்கில் வந்து செல்லாம் நல்லா ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு டைம் என்கேஜாக இருக்கும், ஸ்க்ரீன் டைமிங் அப்படியே கம்மியாகும். புரியுதுங்களா? கிராஃப்டெல்லாம் செய்யும்போது ஆஸ் அ பேரண்ட் நாமளும் பக்கத்தில் உட்காந்து அந்த ஒர்க்கெல்லாம் நாமளும் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ரொம்ப ஜாலியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள பாண்டிங் அதிகமாகணும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நிறைய கேம்ஸ் விளையாடலாம். இப்போது கேரம் போர்டு, செஸ்ஸு, இன்டோர் கேம் மட்டும் கிடையாதுங்க, அவுட்டோர் கேம்லேயும் நிறைய கேம்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சேர்ந்து விளையாடலாம். இப்போ இது இந்த முறையின் மூலம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அடுத்த லெவலுக்கு போகும். நம்மளை சுற்றியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும், ஆனந்தம், சந்தோஷம், உற்சாகம் எந்த செலவுமே இல்லாமல் உங்கள் இல்லம் தேடி வரும், அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி முறையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7 Days 7 கான்செப்டில் நம்ம ஃபஸ்ட்டு மண்டேக்கான கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வர நாட்களில் இதே மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நாங்கள் 7 Days க்கு நாங்கள் போட போகிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பயனடிங்க.